ரஞ்சிதமே மனசவள் கொஞ்சமே தட்டம் தளபதி விஜயண்ணா வாழ்க தளபதி விஜயண்ணா வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி தளபதிக்காகவே நான் தளபதிக்காக வெயிட்டிங் அவ்வளவுதான். தளபதி என்னமா அடி இருக்காரு பாட்டு பாத்துட்டீங்களா? தங்கமா இருக்கு. நான் தளபதிய புடிச்சு வச்சு கொஞ்ச நான் அந்த அளவுக்கு இருக்காருண்ணா தளபதி. நான் கியூட்னா தளபதி எப்பவுமே சாமிங்கா இருக்காருண்ணா தளபதிக்காக தான்ண்ணா. பாட்டு அடுத்து படம் வட்டும் பொங்கலுக்கு நம்ம தலை கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ண்ணா படத்தை. அவ்வளவுதான், அதுதான் மேட்ரு. வாரிசு துணிவு ஒன்னா ரிலீஸ் ஆகுதுல, சோ வந்து வசூல் எதுவும் பாதிக்குமா? அது நம்ம ரெண்டு படத்துக்கும் போலாம்ண்ணா. வசூல் பாதிக்காதுண்ணா, தேட்டு தானே பாதிக்கும். நம்ம நண்பரோட படத்தை நம்ம தானே பாக்கணும். அதுதான் இப்போ நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க, ஆனா ஒரு சில ரசிகர்கள் தியேட்டர்ல வந்து ஸ்கிரீனை கிளிக்க அதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒத்துமையா போய் எல்லாருமே பரவாயில்லை. ஆனா அந்த காலம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம். எல்லாம் நாங்களும் ஒன்னா இருக்கோம்ணா. யார் யார் எல்லாம் ஓட்டி போறாங்க? ஆமாண்ணா, இல்ல அப்படிலாம் இல்லண்ணா. இப்ப வந்து ஃபேனா ஒன்னா ஆயிட்டோம் நாங்க எல்லாருமே. சரி, அந்த ஸ்டெப் எல்லாரும் பாத்தீங்களா? தீபாவளி கிடையாது எங்களுக்கு வந்து பொங்கல் அப்பதான் எங்களுக்கு தீபாவளியே. தளபதி தீபாவளி அன்னைக்குதான் தெரியும். நல்லா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, நல்லா பாடி இருக்காரு. வாரிசும் துணிவும் ஒன்னா ரிலீஸ் ஆகுதுல, சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வாரிசு, அவ்வளோதான். வாரிசு வாரிசா துணிவே அதை பற்றிலாம் பேச மாட்டோம். வாரிசு தான், அதை பற்றி பேசி ஒரு எதுவும் இல்லை ப்ரோ. இல்லை, வாரிசு தான் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் துணிவை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்குள்ள இன்னும் அந்த கிளாஷ் இருக்கா இல்லை அந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தானா இருக்கும்? கிளாஷ்ன்றது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ரோ. கிளாஷு கிளாஷ்னா அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அவங்க வேற ஒருத்தர் அப்படி கிடையாது, அவங்களும் ஒரு ஃபேன், நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஆமாம், நண்பர்கள் தான். அவரே சொல்லியிருப்பார்ல, நம்ம தளபதியே, நம்ம தலை அண்ணன் அஜித் மாதிரி இது கோட்டில், அவ்வளோதான். நம்மக்குள்ளே எந்த இது கிளாஸ்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்லி கிளாஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அது இப்போ வீரம் ஜில்லாக்கு அப்புறம் இப்போ வாரிசு துணி வந்திருக்கு, நல்லாயிருக்கும் நம்புகிறோம். அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கு? ஆ, வேறு லெவல் ப்ரோ. தளபதி ஸ்டெப்பு சொல்லவே வேணாம் ப்ரோ. இப்போ ஓடுறீங்களா ஸ்டெப்பு? அது நம்மளுக்கு வராது. வாங்க ப்ரோ, நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன், போடு வாங்க, நான் சொல்லித்தரேன் ப்ரோ. இது தளபதிக்கான ட்ரிபியூட்டு ப்ரோ. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி போட்டுருவாங்க ப்ரோ. ப்ரோலே ப்ரோ, நம்ம தளபதிக்கோசரம் ப்ரோ. இந்த பாருங்க ப்ரோ, சிம்பிள். இங்க பாருங்க, ஓடுங்க ப்ரோ, முடியும் ப்ரோ உங்களால. யாரு? வாங்க வாங்க, கமான் வாங்க, ஸ்டெப்பு போடலாமா? சரி, சோ உங்க பேரு? என் பேர் விஜய் ப்ரோ. உங்க பேரு விஜய்? ஆமா ப்ரோ. சரி, இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? செம்ம ஹாப்பி ப்ரோ. அது தளபதி வாசினாலே அது மஜாதான் எப்பவுமே. செம்ம ஹாப்பி, தலைவர் செம்மையாக ஸ்டெப்பு போட்டிருக்காரு. தேட்டரில் கலக்கல் தான் இந்த வாட்டி, ரஞ்சிதமே ரஞ்சிதமே தான். அதுவும் ரஷ்மியாவும் சூப்பராக ஆடிருக்காங்க, அவங்களும் சொல்லும் போது நல்லா ஆடிருக்காங்க. இன்னும் வைப் ஆகிட்டே இருக்குது, இன்னும் போக போக ரீல்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் ட்ரெண்டிங்கு. தளபதி சாங் தான். வாரிசும் துணிவும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துணிவு அதுக்கு அவ்வளோவா நான் தளபதிலாம் பார்க்க மாட்டேன், தளபதி தான் எப்போவுமே. மேபி ஒரு ஹெல்த்தியான கிளாஷாக இருக்கும் நம்புகிறேன், ஒரு கலெக்ஷன் வைஸாக பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு வாரிசு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் துணிவு வந்துச்சு. அதோட அவங்க ரெட் ஜெயிண்ட்டோட வேற வராங்க, ஸோ அதனால யார் கூட வந்தாலும் வாரிசு தான். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறேன், கலெக்ஷனில் வாரிசு தான் ஃபஸ்ட்டு. ம், கண்டிப்பாக. ஓகே, வேற ஸ்டெப்பு ப்ரோ, ஸ்டெப்பு தலைவர் மாதிரிலாம் ஆட முடியாது ப்ரோ. தலைவர் மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரோ, அண்ணனோட டான்ஸ் வேற லெவல் ப்ரோ. அவர் வாய்ஸு, ஏன்னா கிட்டத்தட்ட போன படத்துலேயே அவர் வாய்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் அதோட வாய்ஸு, லிரிக்ஸு எல்லாமே வேறு லெவலு. டான்ஸு சின்ன பையன் மாதிரி ஆடுறாருண்ணா, நான் கூட அப்படி ஆட மாட்டேன். 48 வயசுனா யாரும் நம்ப மாட்டாங்கண்ணா. 25 பையன் எப்படி ஆடுவானோ அதே மாதிரி டான்ஸ் ஆடிருக்கிறாண்ணா. வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணோம், நலத்திட்டு உதவி பண்ணோம். இப்போ புடவை, ஹெல்மெட்டு,
கேக் வெட்டி பட்டாசு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம். படம் பொங்கலுக்காக வெயிட்டிங்கு, வாரிஸ் படம் வந்தோடனே செம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோண்ணா. அவங்க அந்த படத்தை கொண்டாடுவாங்க, நாங்கள் எங்கள் படத்தை கொண்டாடுவோம். ஆனால் வசூலில் அண்ணன் மட்டும் தானா, வேற லெவலில் வேற யாரும் இல்லை. வசூல் சக்கரவர்த்தி தளபதி ஒருவர் மட்டும்தானா. ஸோ வந்துட்டு வாரிஸும் துணிவு ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல்ல. ஸோ வந்துட்டு அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதை ஸ்கிப் பண்ணலாண்ணா. யார் எது சொன்னாலும் அவங்க என்ன நம்ம படத்தை பற்றி குறை சொல்கிறாங்களா, நதி போல் போயிட்டே இருக்கணும், இந்த கதலை வாங்கி இந்த கதலை விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம படம் செலிப்ரேஷன் பண்ணணுமா, அவங்க படத்தை விமர்சனம் பண்ணாமல் நம்ம படத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சண்டை எதுவும் போடக்கூடாதுண்ணா, அதான் என்னோடய எய்மு. அண்ணன் அப்படியே விரும்ப மாட்டார், ஏன்னா அவர் நண்பர், அஜித்தன் அவரோட நண்பர். ஆனால் நம்பரும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இது பண்ணலாம். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? பாட்டு வந்து வேறு தர லோக்கலாக இருக்குது, செம்மையாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. டான்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்கா போல் ஜானி மாஸ்டர். தளபதி வேறு லெவலில் பண்ணியிருக்கா போல் டான்ஸு. தளபதி எப்படி இருக்கார்? தளபதி நான் எப்பவுமே எப்படி இருப்பார், ஹேன்சமாக லுக்காக சூப்பராக இருக்கார். பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? செம்ம சந்தோஷம் இருக்கு தலைவா. இப்போ தீபாவளி போச்சு, அது கூட நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதான் நமக்கு தீபாவளியே வந்த மாதிரி இருக்குது, கொண்டாடின மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ வாரிசும் துணிவும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துணிவுலாம் மொக்க தலைவா, தளபதி தான், வாரிசு தான் பக்கா. இல்லை வாரிசு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறமா ரேஸில் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி துணிவு வந்துச்சு. இப்போ ரெட் ஜெயின் எந்த படம் வந்தாலும் வேலைக்கு தலைவா, வாரிசு தான். பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு? செம்ம சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. எங்களுக்கு இந்த இதுதான் தீபாவளியே, அந்த தீபாவளி எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னும் பொங்கல் எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பெரிய சந்தோஷமாக இருப்போம் நாங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்களே வாரிசு துணிவுன்னு கேட்குறீங்க பாருங்க, துணிவு வந்தாலும் சரி வாரிசு வந்தாலும் சரி எங்கள் கலெக்ஷன் அச்சிக்க முடியாது வாரிசில், ரைட்டுங்களா? எங்கள் தளபதி தான் என்றைக்குமே நிற்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதோ இப்போது பீஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அரபி குத்துப்பாடில 700 மில்லியன் கொட்டிச்சுன்னு யூடியூப்லேயே வருது. இந்த பாட்டு அதோட மேலே தான் போகுமே கண்டி, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. என்றைக்குமே தளபதி தான் மாசு. இது எங்கள் அண்ணன் தளபதி உயிர். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஏன் அவர் மேலே தான் எனக்கு இதுக்கு மேலே நானும். இதே எங்களுக்கான தீபாவளி, தீபாவளியை எதிர்பார்த்தோன்னா தீபாவளிக்கு வரல. இந்த ஆட்டி வந்து செம்ம தீபாவளி நான் எதிர்பார்க்குறேன், பொங்கலுக்குன்னு இன்னும் செம்மையாக ட்ரீட் இருக்குது. வாரிசும் துணிவும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்கள் சமாதமாக போக தவள் தான். ரெண்டு படம் ஒன்று தான், ரெண்டுமே அண்ணன் தம்பி தான் நாங்கள் அவள் தான். இல்லை சில பேர் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை கிழிக்கிறது அந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு உண்மையான விஜய் ஃபேனா எப்படி சொல்லணும்? அவங்களுக்கு வந்து அது அவங்க தப்பான்றாங்கன்னா நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து நம்ம அண்ணன் சொன்னது எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, நம்ம அண்ணன் தம்பியுமே பழகணுன்றாங்க. அதே தான் நீ இந்த காரை சுய காரை வாங்கி நான் போய் நிற்கிறேன், சிம்பிளிட்டி அவள் தான். ஓகே. பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதாவது தீபாவளி அன்னைக்கு படம் வந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த மாதிரி அவர் பாடல் வந்தால் இன்னைக்கு நாங்கள் அந்த மகிழ்ச்சியாக இருக்கோம். வாரிசும் துணிவும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அதனால் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறோம், அந்த படத்தையும் வரவேற்கிறோம், அதுவும் வெற்றி பெறணும்னு. ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்கள் தளபதி படம் தான், அதை தான் நாங்கள் கொண்டாடுவோம், அதை தான் அதுவும் பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தளபதி படம் தான். சரி, இப்போ நீ எல்லா ரசிகர்களும் சரியாக தான் இருக்காங்க, ஒரு சில ரசிகர்கள் தியேட்டரில் வந்து தப்பு பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாம் அவங்க தளபதியும் சரி அஜித் சாரும் சரி ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அது நிறைய இடத்துல அவங்களே வெளிப்படுத்தியிருக்காங்க, தளபதியாக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும். இந்த மாதிரி நாங்கள் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க நிறைய இடத்துல அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களும் இருந்து அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும்னு தான் நான் சொல்கிறேன். இவங்க பண்ணுறதுனால மற்றவங்க அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் யாராக இருந்தாலும் அவங்கள தானே திட்டுவாங்க. தன்னை நேசிக்கிற ஒரு தலைவனை திட்டுறது எந்த ஒரு ரசிகருக்கும் அது பிடிக்காது. அப்படி உண்மையாக ரசிகராக இருக்கவங்க அந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் திட்டுறாங்களா, அதை கண்டுக்காமல் போயிடலாம்ல நம்ம எப்படி இருந்தாலும். நான் எங்கள் தளபதி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதெல்லாம் இன்னொரு நெகட்டிவிட்டி, அவ்வளோதான். நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு அதை பற்றி இப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி அவங்கள பற்றி அவங்கள எங்களை திட்டி போட்டாலும் நாங்கள் அதை பற்றி நாங்கள் அதுக்கு அதான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு அடுத்த விஷயத்துக்கு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் இது சரி பாட்டு விஷய இது இதுவும் சரி படம் வந்தாலும் சரி அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுனால நிறையா நல்ல திட்டம் எங்களுக்கு அதுக்கே வேலை கரெக்டாக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட அதை ரிப்ளை பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் பெருசு நீங்கள் பெருசுன்னு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் நாலு பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கல, இன்னொரு 10 பேர் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இதில் போயிட்டுருக்கோம். ஆடியோ லான்ச் துபாயில் நடக்க போகிறத ஒரு பேச்சு இருக்குது, அது உண்மையாக போய்யா? அது தெரியல,
நாங்கள் இங்கே நடக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். அப்படி தான் வருஷத்தை இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் தான் தளபதியை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி நினைக்கிறோம். ஏன்னா தமன் அவர்கள் சொல்லியிருந்தார், இன்றைக்கி தான் எனக்கு முழுமையான தீபாவளின்ட்டு. அதே போல் ரசிகர்களுக்கும் இன்றைக்கி முழுமையான தீபாவளி இன்றைக்கி தான்ன்றது நான் இந்த நேரத்தை பதிவு பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து தீபாவளி படம் ரிலீஸ் ஆகலை, பொங்கல் தான் ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே இப்போ தீபாவளி படம் ரிலீஸ் ஆகும், தட்டி தீபாவளி ரிலீஸ் ஆகலை, பொங்கல் ரிலீஸ் ஆகும்போது இன்றைக்கி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே இந்த பாடல் மிக சிறப்பாக வந்திருக்கு. தளபதியோட டான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன்லலாம் பார்த்தா என்ன ஆகுமேன்னு எங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ வாரிசு துணிவு ஒன்றா ரிலீஸ் ஆகுதுல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா அவங்க இவங்கெல்லாம் இல்லை, ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி பெறணும். அதேமாதிரி தேட்டர்ஸு, தேட்டரில் பேனர் கட்டும் போது சரி, தேட்டரில் தேட்டருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி தான் தேட்டர்ஸ் ஓனர்லாம் இருக்காங்க, ரசிகர் நம்பி தான் இருக்காங்க, பொதுமக்கள் நம்பி தான் இருக்காங்க. எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் தேட்டரில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணுன்றது எங்களோட ஆசை. ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு சில ரசிகர்கள் தவறான செயல் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கே தெரியணும். இன்றைக்கி ஒரு 8-9 வருஷம் கழிச்சு நீ படம் ரிலீஸ் ஆகுது, ஜில்லாவும் வீரமாக்கு அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம் போது, நம்ம வந்து இப்போது வந்து நம்ம வீட்டை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம்னா பாதுகாக்கிறோம். நம்ம ஒரு ஏன்னா வண்டி ஓட்டுறதுல பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறோம். அதுபோல் நம்ம போகிற நம்மளை நம்பி தேட்டரில் 20 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த தேட்டருக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு தவிர அதுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாதுன்றது நான் ரெண்டு ஃபேன்ஸுக்கும் பொதுவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இனி வர காலங்களில் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது எப்போனா ரிலீஸ் ஆகலாம். இப்போ எல்லாருமே தேட்டர் ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்திங்கன்னா பயத்தில் இருக்காங்க, ஏதோ ஏதாவது சட்ட ஒழுங்கு எதனா வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. எதுவுமே வராத அளவுக்கு நம்ம ரெண்டு ஃபேன்ஸ் ரசிகர்களும் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ரெண்டு படத்தையும் கொடுக்கணுன்றது ஆசை. பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? பாட்டு வந்து சந்தோஷம் எப்பவுமே போடுறதா, இது எவ்வளவு பெரிய இன்னும் எக்ஸைட்டா இருக்கு. நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் பயமா தான் போட்டுருக்காரு. அந்த ஸ்டெப் போடுறீங்களா? நமக்கு கடைசியில போட்டுதான் போட்டலாம், படம் வரட்டும், பக்கா போட்டலாம், வந்துருங்க. கரெக்டா அண்ணன் மாதிரி இல்ல, நம்ம அண்ணனுக்கோசரம் ஆடணும், அண்ணனுக்கோசரம் ஆடணும் கொடுப்போம்னு சொல்ற அண்ணனுக்கோசரம் உயிரையும் கொடுப்போம் அப்படிங்களா? இன்னும் நல்ல நிறைய திட்டம், நல்ல திட்டம் உதவிச்சுன்னா மக்களுக்காக எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? அண்ணன் திரையில சொல்லிக்கிறாருன்னா நாங்கள் மக்களுக்காக இருந்து இறங்கி வேலை பார்க்கணும். தளபதி விஜயனா வாழ்க! தளபதி விஜயனா வாழ்க! தளபதி விஜயனா வாழ்க! தளபதி விஜயனா வாழ்க! எங்க வாரிசு வாழ்க! படம் வந்து அவங்க படமா வரணும், படம் வரணும், ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ படத்தை படமாக பார்க்கணும் தவிர ஒரு சண்டையாக விரதையாக பார்க்கக்கூடாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிஃபெண்டாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் தலைவரசியை தலைவர் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, எதுக்கு நம்ம வீணாக சண்டை போட்டுட்டு பண்ணணும்? படம் வரட்டும், நல்லா இருந்தால் மக்கள் வரவேற்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் எல்லாமே எப்போ தளபதி படமோ, தளபதி பாட்டோ, தளபதி பிறந்தனாலோ அதுதான் எங்களுக்கு விசேஷமான. எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்ன்ற மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம் அதெல்லாம். அதனால் வந்து தளபதி என்றைக்குமே வந்து மேலே 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 வந்து தான் போவார்.